அரிமா சங்கம் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கவர்னர் பி வி பிரகாஷ்குமார் அறிவிப்பு. அரிமா சங்கம் 324 A1 மாவட்டத்தின் சார்பில் பல்வேறு சேவை திட்டத்திற்கான நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரிமா சங்கத்தின் கவர்னர் பி வி பிரகாஷ்குமார் 50 லட்சத்திற்கான சேவை திட்டங்களுக்கான அறிக்கையை சமர்ப்பித்தார். அதன்படி முதலமைச்சரின் கொரோனா நிதிக்கு ₹5 லட்சத்திற்கான காசோலை மற்றும் 4 வெண்டிலேட்டர் கருவிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் வழங்கினார். ராஜரத்னம் மைதானத்தில் பயிற்சி பெறும் காவல்துறையினருக்கு புதிய கழிப்பறைகளை கட்டியுள்ளார். மேலும் ஓமந்தூரார் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகியவற்றில் தலா 10 கழிப்பறைகளை கட்டித்தருவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் இதுபோன்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இ பரந்தாமன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரிமா சங்கங்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பு என்பது நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு அரிமா சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. 2006 மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்ற போது மிகப்பெரிய அளவிலான மழை வெள்ளப்பெருக்கு, அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், மாநகராட்சி நிர்வாகத்தை வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள், இன்றைய தமிழக முதல்வர் அவர்களிலிருந்து 96 2001 வரை சிங்கார சென்னை லட்சிய கனவை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்தார் என்று, அதற்கு பிறகு 2006 பொறுப்பேற்ற எங்களை போன்றவர்கள் அந்த மழை வெள்ளப்பெருக்கை சமாளிப்பதற்கு பெரிய அளவிலான இழவுகளை சந்திக்க நேர்ந்தது. அந்த நேரத்தில் சென்னையில் இருக்கிற குடிசை பகுதிகள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளான நேரத்தில் ஒரே நாளில் சென்னை மாநகரில் உள்ள அனைத்து குடிசை பகுதிகளிலும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்துவதென்று மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து ஒரு 155 வட்டங்கள் இன்றைக்கு 200 வட்டங்களாக இருக்கிறது, 155 வட்டங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு போதுமான கட்டமைப்பு என்பது மருத்துவத்துறையில், குறிப்பாக மாநகராட்சி மருத்துவத்துறையில் இல்லை. எனவேதான் அரிமா சங்கத்தின் உதவியை அன்றைக்கு நான் நாடினேன். அரிமா சங்கத்தின் அன்றைய ஆளுநர் அவர்களை சந்தித்து, 3 ஆளுநர்கள் இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன், அப்போது அவர்களிடத்தில் போய் சென்னையில் ஒரே நாளில் அனைத்து குடிசை பகுதிகளிலும் சிறப்பு மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு நீங்கள் மருத்துவ ரீதியான உங்கள் மருத்துவர்கள் மற்றும் மருந்து போன்ற பொருளை தந்து உதவிட வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் மறுப்பதும் சொல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். தொடர்ந்து ரோட்டரி சங்கத்தை போய் அணுகினோம். ரோட்டரியும் அரிமாவும் இணைந்து சென்னை மாநகராட்சியோடு ஒரே நாளில் 155 வட்டங்களிலும் 155 மருத்துவ முகாம்கள் நடத்தினோம். அன்றைக்கு ஒரே நாளில் சென்னையை பொறுத்தவரை 63,000 பேர் மருத்துவ பயன் பெற்றார்கள், குடிசை பகுதிகளில் இருப்பவர்கள். அது இந்திய அளவில் சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சென்னை மாநகராட்சி முதன்முறையாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. அந்த லிம்கா சாதனை புத்தகத்தில் சென்னை மாநகராட்சி, ஒரு 330 ஆண்டு கால வரலாறு கொண்ட இந்த சென்னை மாநகராட்சி, முதன் முதலில் லிம்கா சாதனையில் இடம் பிடித்ததற்கு முதல் காரணமானவர்கள் அரிமா சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மாவட்டம் 324 A1 அரிமா மாவட்டம் இன்றைய ஆளுநர் என்ற முறையில் அரிமா பி வி பிரகாஷ்குமார் இன்றைய தினம் இந்த கொரோனா காலத்தில் எங்களுடைய அரிமா மாவட்டம் 324 A1 சார்பாக ₹50 லட்சம் உள்ள சேவை திட்டங்களை இன்றைய நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முதலில் இன்றைய தினம் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்று சிறப்பித்ததற்காக அவருக்கும் இந்த நேரத்திலே உண்மையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைய தினம் நாங்கள் இந்த 50 லட்சம் என சேவை திட்டத்தில் முதலில் 5 லட்சம் காசோலையை நம்மளுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இங்கே தினந்தோறும் கிட்டத்தட்ட 3,000 காவலர்கள் ட்ரைனிங் ஸ்டேஷன் டெய்லி நடக்குது. அவர்களுக்காக வந்து இந்த இடத்துலே 30 ஃபேப்ரிக் ஹைஜீன் ஹப் என்ற ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட் வந்து இங்கே நிறுவியிருக்கிறோம். அதனுடைய மதிப்பு வந்து இன்றைய தினம் 18 லட்சம் மதிப்புள்ள இங்கே அதையும் இன்றைய தினத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வேண்டுகோளின்படி நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு 10 டாய்லெட் கட்டி கொடுக்குறோம் என்ற உறுதிமொழியும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓமத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் அங்கேயும் வந்து 10 ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட் வந்து
கொடுக்குறோம் செல்லும் ஆக மட்டும் மொத்தத்தில் 50 ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட்டுகள் இந்த கொடுத்துருக்குறோம். அது மட்டுமல்லாமல் இன்று 4 வெண்டிலேட்டர் மிஷின்கள் வந்து இன்றைக்கி 4 மருத்துவமனைக்கு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஓமத்தூர் அரசு மருத்துவமனையில் மற்றும் வந்து கிங் இன்ஸ்டியூட் அது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், இந்த 4 இடத்துக்கும் 4 வெண்டிலேட்டர் மிஷின்களை இன்று அதிகம் வந்து இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். ஆக மொத்தத்தில் 324 A1 மாவட்டம் இன்றைய தினம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அத்தனை சேவை திட்டங்களும் இந்த ஆண்டு ஆளுநர் என்ற முறையிலே உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் இன்று ஒரு பெருமை சேர்த்திருக்கணும். நன்றி. ஓகே சார்.